Hi friends, welcome to Test and Taste Kitchen. Friends, in the adikira veiluku or arumaiyana cold coffee da senji kaamichiruken indha video va. So video va skip pannama kadaisi varaikum paarenga. Rombave arumaiya supera taste ah senji kaamichiruken. So nama video ku poradhukku munnadi idhuvaraikum nama Test and Taste Kitchen ku subscribe pannadhavanga subscribe panikenga. Appadiye pakkathula ulla bell icon ah click panikenga. So vaanga friends video ku pogalam. फ्रेंड्स इन अरुमान कोल्ड काफी रोमे सड़क्र वेल समर सीसन सो हाटान काफी कुछ यार लाइक पड़मा सो कोल काफी एल रेस्टारेंट कस्टारेंटल नम्बर वीटल एव्वलो क्विका सिंपला से ना इत वीडियो से सो वीडियो स्किपन कड़स वरी पांग फ्रेंड्स इतक ना चॉक्लेट सिरप सूपर मार्केट क्रांड वांगी वांग இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 400 ml பால திக்கா தண்ணி இல்லாம காச்சி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன் சோ நல்ல கூலிங்கா இருக்கணும் फ्रेंड्स பால் இப்போ நான் ஒரு கப் எடுத்துர்க்கேன் சோ அதல நம்ம சாக்லேட் சிரப் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் सो पाल एंदलोकु चिल्ला रुको अंदलोकु सुवया रुको फ्रेंड्स इन्द कोल्ड काफी वंदु रोम्बवे सम्मर सीसन कु सम्मर टेस्टा रुको सो इप्पिडी सेंजी साप्ट पारंगा रोम्बवे पिडिकुम ओरु 5 मिनिट्स ले निंगे सेंजिरलां अंदलोकु क्विका सेय्यकूडिय ओरु ईसियान मेथड ला दा ना इनिक्कु सेंजी काम्चिरुक्केन सो इप्पो नम्म डेकोरेशन पण्णिट्टोम इंद कप अप्पडिये इरुक्कट्टुम एडुत्तु वच्चाच्चु इप्पो ना ओरु मिक्सी जार एडुत्तिरुक्केन जूस मिक्सी जार दा एडुत्तिरुक्केन இப்ப மிக்ஸி ஜார்ல நம்ம திக்கா காச்சி எடுத்து வச்சிருக்க பாலை நம்ம சேர்த்துக்கறோம் இப்ப இது ஒரு 300 ml பால் இருக்கும் फ्रेंड्स நான் 300 ml பால் சேர்த்திருக்கேன் 400 பாலை வந்து நல்ல திக்கா காச்சி 300 பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ இதல நம்ம 2 கப் தயார் பண்ணலாம் इप्पन ना ब्रू काफी तूल फ्रेंड्स उंगल्ट एंद ब्रांड सो ना ब्रू काफी तूल वंदु ओरु 5 रुपीस पैकेट फुल्ला पोट्टुरुंगा सो नम्म सुगर वंदु ओरु 3 स्पून अलावुकु नींगा आड पण्णिक्कंगा आड पण्णि इप्पो कोंजम नल्ला मिक्स पण्णिक्कंगा தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இதில ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி நம்ம எடுத்து வச்சிரலாம் இது அப்படியே இருக்கட்டும் फ्रेंड्स இப்போ நல்லா கரஞ்சி இருக்கு sugar வந்து இதிலே mix ஆயிடுச்சு சோ அப்படியே நம்ம இத எடுத்து வச்சிரலாம் फ्रेंड्स நான் இன்னைக்கு வெனிலா फ्लेवर ஐஸ்கிரீம் வந்து சின்ன பாக்ஸ் தான் வச்சிருக்கேன் நான் கடையில தான் வாங்கி இருக்கறேன் நான் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் सो इप्पो नम्म वेनिला आइस्क्रीम इदिल ऐड पन्न पोरोम नींग एंद कप इरुंदालुम वांगिक्केंगे ओके इप्पो नम्म मिक्सी जार्ल एर्कनवे नम्म पाल वंदु तिक्कान कूलिंगान पाल वंदु अदिल एडुत्तु वच्चिरुक्कोम 300 ml पाल वंदु इरुक्कु इप्पो इदिल नम्म एर्कनवे नम्म रेडी पण्णि वच्चिरुक्क अंद काफी लिक्विड इदिल सेर्क्करोम नम्म ஸோ இதில நம்ம சக்கரை எல்லாமே mix பண்ணிருக்கோம் mix பண்ணி இதில நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स நல்லா ஆட் பண்ணியாச்சு பால் வந்து எந்த அளவுக்கு திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் फ्रेंड्स அதனால நல்லா கெட்டியா பாலை வந்து நல்லா காச்சி அதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து கோல்ட் காபி ரொம்பவே சுவையா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் ஐஸ்கிரீம் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இத நல்லா ஷேக் பண்ணிக்கலாம்
நல்லா சேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸில போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸில போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணுங்க போதும். அந்த அளவுக்கு நல்லா mix ஆயிடும். ரொம்பவே சூப்பரா அந்த சாக்லேட் फ्लेவர் நமக்கு கிடைக்கும். நான் இதல எதுமே கோகோ பவுடர் எதுமே சேர்க்கல. சாதாரண பாலும் கிறிஸ்டல் ப்ரூ காபி தூளும் தான் சேர்த்திருக்கேன். ஐஸ்கிரீம் फ्लेவர் உங்களுக்கு எது இருக்குதோ சேர்த்துக்கங்க. வெனிலா சேர்த்தீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும். சோ நான் வெனிலா சேர்த்திருக்கேன். நல்லா நமக்கு mix ஆயிடுச்சு. அவ்வளோதான் फ्रेंड्स. ரொம்பவே சூப்பரான கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இது அழகா வந்து பிரசன்டேஷன் பண்ணலாம். ஏனா sugar வந்து நான் 3 ஸ்பூன் தான் फ्रेंड्स சேர்த்திருக்கேன். உங்களுக்கு sugar பத்தறன்னா நீங்க சேர்த்துக்கலாம். சாக்லேட் சிரப்லயே உங்களுக்கு கொஞ்சம் sugar இருக்கும். சோ அதனால நான் sugar வந்து 3 ஸ்பூன் தான் நான் சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப 1 கப் வந்து mix பண்ண போறோம். சோ வாங்க mix பண்ணலாம். நமக்கு வந்து 2 கப் கிடைக்கும். 300 ml பாலுக்கு வந்து 2 கப் கிடைக்கும். சோ இப்ப நம்ம ஏற்கனவே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க கப் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண கோல்ட் காபி mix-அ வந்து இதுல அப்படியே லைட்டா நீங்க சர்வ் பண்ணுங்க. சோ இப்போ நான் சர்வ் பண்றேன். நமக்கு ஏற்கனவே சைல டெக்கரேஷன் பண்ணி வெச்சதோட இந்த கோல்ட் காபி போடும்போது பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதல நீங்க ஐஸ்கிரீம் மேல ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டுக்காக. இப்போ நான் வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் இதல ஆட் பண்ணிருக்கேன் फ्रेंड्स. அவ்வளவுதான் फ्रेंड्स. இதுக்கு மேல நம்ம சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேஷன் பண்ண போறோம். फ्रेंड्स, இந்த சம்மர் சீசனுக்கு அருமையான ஒரு கோல்ட் காபி நம்ம வீட்ல உள்ள பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம். சோ செம்ம டேஸ்டா இருக்கும். சோ இதே மாதிரி இதே அளவுக்குளோட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதன் சுவை செம்ம சுவையா இருக்கும். சோ எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க फ्रेंड्स. இப்போ நான் இது மேல வந்துட்டு சாக்லேட் சிரப் வச்சு ஒரு ஹார்ட் இன் மாதிரி போட்டு டெக்கரேஷன் பண்ண போறேன். फ्रेंड्स பாருங்க அருமையான கோல்ட் காபி ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம எவ்வளவு சிம்பிளா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஒன்னு போட்டுருங்க फ्रेंड्स. அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைத்து நண்பர்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சோ நான் அப்பதான் ডেইলি போற டிஃபரண்ட் ஆஃப் குக்கிங் वीडियोस எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடித்தமான வீடியோல சந்திக்கிறேன். ஓகே फ्रेंड्स, ரொம்பவே அருமையான கோல்ட் காபி ரெடி ஆயிருச்சு. சோ இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அத டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரண்டான குக்கிங் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.